ஹாய்களோ எல்லோருக்கும் உனக்கு அந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எல்லாருக்குமே இது தெரியும். அஜித் 67 படத்தை வந்து விக்னேசிவன் தான் ஏகப்படுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோடு காத்திருந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விக்னேசிவன் வந்து விக்னேசிவனுக்கு சொன்ன கதை வந்து 1 வருஷம் வந்து இடைவெளி இருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அஜித்துக்கு வந்து அந்த போட்ட கதை வந்து பிடிக்கலை, உங்களுடைய சோழி கதை அது பிடிக்கலை, அதனால் நீங்கள் டைரக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இதனால் மன உளைஞ்சி வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நயன்தாரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனத்தில் போய் பேசினாங்க, அஜித்திட்ட பேசினாங்க, இப்படி எல்லாருக்கிட்டையுமே அவங்க வந்து பேசினாங்க. ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்ல வந்து கேட்கல, முடியாது உங்கள் கணவருடைய கதை, உங்களுக்கு வேணால் நாங்கள் டைம் தரோம், அடுத்த படத்தை வேணால் நீங்கள் இயக்கலாம்னு 1 வருஷம் டைம் தரோம், நீங்கள் மறுபடியும் வந்து எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் மன உடஞ்சி போன நயன்தாரா என்னையும் மதிக்கலை, என் கணவரும் மதிக்கலையா, அப்போ இனிமேல் நான் வந்து அஜித் கூட வந்து ஜோடி போட்டு ஹீரோவினா நான் எந்த படத்துக்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வந்து முடிவு எடுத்திருக்காங்களாம். இது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு பணம் தான் முக்கியம், ஒரு கூட கொடுக்குற கொடியில் வந்து 10 கோடிக்கு 15 கோடி கொடுத்தா அவங்க கண்டிப்பாக நடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப மன உடஞ்சி போயிருக்காங்க, கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து மனசு உடஞ்சி போயிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. நயன்தாரா எடுத்து முடிச்சு வந்து இன்னும் எத்தனை வருஷம் வரையும் இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை அடுத்த வருஷம் வந்து விக்னேஸ்வன் டைரக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து இவங்க கூட ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு இருக்கலாம், பொறுத்துன்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.